சிவசங்கரன் மற்றும் கல்யாண சுந்தரம் இன்னும் எத்தனை எத்தனை நபர்கள் வேளாளர்கள் உங்களை நம்பி உங்கள் பின்னால் வந்து தன் வாழ்க்கையை இழந்து நின்றவர்கள் அவர்கள் அனைவரும். நான் உங்களை பற்றி உங்கள் ஜாதியை பற்றி சொல்லிட்டாங்கன்ற நாங்கள் பணியறி தான், நான் நாடான் தான், என்னுடைய குடியில் தான், என்னுடைய வாழ்வியில் தான், இதை நான் போடும்போது நான் நெஞ்சு நிமித்துட்டு நேராக நிற்கிறேன், கூணி நிற்கல, நான் நல்லா மாற விரிச்சுட்டு தான் நிற்பேன், நான் நாடான் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு தான் தக்காளி சட்டினியா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஜாதி பிரச்சனை, உங்களுடைய ஜாதிக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது இவ்வளவு கோபமும் இவ்வளவு ஆவேசமும் உங்களுக்கு வரும்போது எவ்வாறு தானே எங்களுக்கு வேளாள பேர் பிரச்சனையில் எங்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது எங்களுக்கு கோபம் வந்திருக்கும். உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு தான் தக்காளி சட்டினியா? அதை விட்டு போட்டு இருக்க தமிழ் குடிகளுக்கு எல்லாம் உள்ளே வந்து சண்டை இழுத்து விட்டு மோத விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னுடைய வேளாளர் பேரை எவ்வாறு தாரை வார்ப்பதற்கு முழு முக்கிய காரணம் இந்த சைமானவராக நீங்கள் இருந்தீர்களோ அன்று உங்களால் உங்கள் கட்சியில் உள்ள வேளாளர்கள் தலை குனிந்து வெக்கி ரோசம் இழந்து நிற்கிறார்கள் உங்களுடைய அநியாய பேச்சுக்களாலும் பொய் புரட்டுகளாலும் முருட்டுத்தனமான செயல்களாலும். அண்ணன் சீமான் அவர்கள், அவர்களை வந்து நாங்கள் பேசிட்டாகணும், வேறு வழி இல்லை எங்களுக்கு. இன்றைக்கி உங்களை பற்றி உங்கள் ஜாதியை பற்றி சொல்லிட்டாங்கன்ட்டு நாங்கள் பணியேறி தான், நான் நாடான் தான், என்னுடைய குடியில் தான், என்னுடைய வாழ்வியில் தான், இதை நான் போடும்போது நான் நெஞ்சு நிமித்திட்டு நேராக நிற்கிறேன், கூணி நிற்கல, நான் நல்லா மாற விரிச்சுட்டு தான் நிற்பேன், நான் நாடான் தான் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஜாதி பிரச்சனை, உங்களுடைய ஜாதிக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது இவ்வளவு கோபமும் இவ்வளவு ஆவேசமும் உங்களுக்கு வரும்போது எவ்வாறு தானே எங்களுக்கு வேளாள பேர் பிரச்சனையில் எங்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது எங்களுக்கு கோபம் வந்திருக்கும். தன் ஜாதியை பற்றி திட்டி ஒருவர் திட்டி விட்டார் என்ற உடனே உங்களுக்கு வந்து தாட் புட்டுன்றீங்க, தடா புடான்றீங்க. நாமா, நான் இழிவானவே, நான் இழிவானா நான் நினைக்கல, நான் இப்போ நீங்கள் என்ன என்ன சொல்கிறது இழிவானவே அப்படின்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே. அப்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு தான் தக்காளி சட்டினியா? இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை நாங்கள் முன்கூட்டியே ஆராய்ந்து வைத்திருந்திருக்கிறோம். உங்களை போன்று தாந்தோன்றித்தனமாக மேடைகளில் மைக்கு கிடைத்தால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசிக்கொண்டு மற்றவர்கள் மனம் புண்படுமாக பேசுவது எங்களுடைய இயல்பு கிடையாது, வேளாளர்களுடைய நாகரிகமும் கிடையாது. அதில் அந்த நாகரிகம் கறி தான் இந்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பதிலும் வன்மையான கண்டங்கள் நாங்கள் போடாமல் இருக்கோம். அதே போன்று ஒரு ஜாதியினை அரசியல் உள்ள நீ செஞ்சு போயிட்டுருக்கிறீங்க, ஒரு பொது அரசியலில் போயிட்டுருக்கீங்க, தமிழ் தேசியத்துக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய முழு பொறுப்பை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதற்கான வேலை உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு போகணும். அதை விட்டு போட்டு இருக்க தமிழ் குடிகளுக்கு எல்லாம் உள்ளே வந்து சண்டை இழுத்து விட்டு மோத விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பல்லர்களுக்கு இந்த பெயர் கொடுத்தோன்னு என்ன என்ன ஆயிட்டாங்க? அவங்க பெரிய மேன்மை மக்களாக மாட்டாங்களா? அவங்க இல்லை, இந்த பேரை நாங்கள் வந்து இழந்ததால் நாங்கள் என்ன கீழ் மக்களாக போயிட்டோமா, இழிவான மக்களாக போயிட்டோமா? கிடையாதுல்ல. இது இப்படி இருக்கையில் நீங்கள் உள்ளே வந்துக்கிட்டு அவன் உழுவதன் அவன் தான் வேளாளன், அவனுக்கு மட்டும்தான் வேளாளன், நானும் தான் பனை மரம் ஏறினேன், நானும் வேளாளன், அப்படி எவ்வளோ எவ்வளோ பேசி பேசி எங்கள் வேளாளனுடைய மனதை புண்படுத்த முடியுமோ அவ்வளோ புண்படுத்தினீங்க. இப்போ தனியாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் என்ன சொல்கிறது? நீங்கள் தனியாக ஃபோன் பண்ணி கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் கொடுப்பதில்லை. அந்த நக்கலாக சிரிப்பது, அது போன்ற நக்கலாக சிரித்து கொண்டு நழுவி சென்றீர்கள். அதையெல்லாம் எங்களை எவ்வளவு எங்களை மனம் புண்பட வைத்திருக்கும் என்பதை நீங்கள் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆனாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பாகத்தான் நிற்போமே தவிர்த்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆதரவாக நின்றுவிட மாட்டோம். என்னுடைய வேளாளர் பெயரை எவ்வாறு தாரை வார்ப்பதற்கு முழு முக்கிய காரணம் இந்த சைமானவராக நீங்கள் இருந்தீர்களோ அதே பெயரை திரும்ப பெறும் வரை உங்களை நாங்கள் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறுவதற்கான வேலையை செய்ய விட மாட்டோம். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, தேனி மாவட்டம் எந்த தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி ஓட்டு கேட்டு வந்தால் வெள்ளாளர்கள் இருக்க பகுதிகளில் வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக பிரச்சார வாகனம் அடித்து விரட்டப்படும்ன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா எங்களுடைய மனம் அவ்வளோ புண்படப்பட்ட செஞ்சுருக்கீங்க நீங்கள். சரி, ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஏறி ஒவ்வொரு அரங்கிலும் ஏறி ஒவ்வொரு மைக்கையும் பிடுங்கி பிடுங்கி பேசினீங்களே, வேளாளர் இவங்க, வேளாளர் பாப்பா யார், வேளாளர் யாருன்னு
அவ்வளவு வன்மத்தை கக்குவதற்கு எங்கள் மீது, வேளாளர்கள் மீது உங்களுக்கு என்ன வன்மம் இருந்திருக்கிறது? வேளாளர்கள் அப்படி உங்களுக்கு என்ன துரோகம் செய்து விட்டார்கள்? இன்று உங்களால் உங்கள் கட்சியில் உள்ள வேளாளர்கள் தலை குனிந்து வெக்கி ரோசம் இழந்து நிற்கிறார்கள். உங்களுடைய அநியாய பேச்சுக்களாலும் பொய் புரட்டுகளாலும் முருட்டுத்தனமான செயல்களாலும் சிவசங்கரன் மற்றும் கல்யாண சுந்தரம் இன்னும் எத்தனை எத்தனை நபர்கள் வேளாளர்கள் உங்களை நம்பி உங்கள் பின்னால் வந்து தன் வாழ்க்கையை இழந்து நின்றவர்கள் அவர்கள் அனைவரும். ஆனால் இன்று அவர்களுக்கு என்ன கிடைத்து விட்டது உங்களால்? ஆனால் உங்களுக்கோ ஆடம்பர வாழ்க்கை, 10 பாக்ஸர்ஸ் பக்கத்திலேயே வன்பையுமே யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவீங்க பாவம்? நீங்கள் சுதந்திர போராட்ட தலைவர், நீங்கள் உங்களை வந்து யாரும் போட்டு போகிற போகிறாங்க, என்ன பண்ணுறது? நாங்கள் சீமான் அவர்கள் இந்த வேளாள் பேர் பிரச்சனையில் தலையிட்டது தவறு என்று அவர் மனம் திருந்தி மன்னிப்பு பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கிறாரோ அன்றுதான் வேளாளர்கள் சீமானை ஒரு பொருட்டாக மதிப்போமே தவிர்த்து அது வரையில் அவரை ஒரு பொருட்டாக மதிப்பதாக இல்லை என்று வெள்ளாளர்கள் அனைவரும் ஒருமனதாக தீர்மானித்திருக்கிறோம். இதனை வெள்ளாள முன்னேற்ற கழகம் அலசி ஆராய்ந்து கொண்டு அதனை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதையும் இனிவரும் காலங்களில் அரசியல் பாதையிலே நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியினை வெள்ளாளர்கள் இருக்கிற பகுதியில் நுழையவிடாமல் அடித்து விரட்ட வேண்டும் என்பது முதல் கோரிக்கையாக வைத்து, முதல் அஜெண்டாவாக நாங்கள் நிறைவேற்றி, முதல் குறிக்கோளாக வைத்து நாங்கள் செயல்படவிருக்கிறோம். அதனை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இத்தனை நாட்கள் நாங்கள் தயாராகி கொண்டிருந்தோம், இப்பொழுது தயாராகி விட்டோம். அந்த தயாரானதுக்கான எதிர்ப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நன்றி, வணக்கம்.